வணக்கம், நான் உங்கள் அமுத பிரியா. அம்மா வந்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரோம். வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் அந்த கடிச்ச இதுக்கு சில டாக்டர்ஸ் நல்லா இருக்காங்க, சில டாக்டர்ஸ் பொறுப்பே இல்லை. அவங்க அம்மனு தெரியாது. அங்கேயே கொடுத்துருக்கேன், இங்கேயே கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த நோட்டு பேர் வந்து சிடி. என்ன சொல்கிறாங்க பாவம் பேஷண்ட்டுக்கிட்ட, போய் சீடி வாங்கிட்டு வாங்க. வெளியே போய் சீடி வாங்கிட்டு வாங்க. அவங்க பாவம் வெயிலில் அவ்வளோ தூரம் போயிட்டு வயசானவங்கெல்லாம் சீடி கடையில், சீடி கடை இருக்கும்ல, பா சீடி ஒன்று கொடுப்பான்னா அவர் சீடி எடுத்து கொடுக்குறது, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா இவங்க அது கத்துறது. சீடின்னா இந்த மாதிரி நோட்டு, நல்லா பார்த்துக்குங்க. சீடின்னு சொல்கிறது எல்லாம் வந்து இப்போது இந்த நோட்டுக்கு பேர் தான் சீடி. ஆனால் அதை பொறுப்பாக நர்ஸு சொல்லணும், இல்லை டாக்டர் சொல்லணும், இல்லை கம்பௌண்டர் யாராவது சொல்லணும். சீடி வாங்கிட்டு வாப்போ அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும், படிக்காது, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஃபஸ்ட்டு எனக்கே தெரியல, 3 மாதமாக நாங்கள் அலைஞ்சி எவ்வளோ கஷ்டம். ஒரு ஓரளவுக்கு எனக்கு குணம் ஆயிருக்கு. ஒரு ஸ்கேன் எடுக்கணும், 1 வாரம் பொறுத்து வர சொன்னதுனால ஸ்கேனு, ஏற்கனவே எம்ஆர்வி அந்த ஸ்கேன் அது இதுன்னு அதெல்லாம் தனித்தனித்தனியாக. இந்த பாருங்க எவ்வளோ ஸ்கேன், எவ்வளோ எடுத்துகிட்டே தான் இருக்கும். திருப்பி எடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நமக்கு சரியாகலை. இது இது ஒன்று எடுத்திருக்கேன், இது ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் இன்னொன்று உள்ளே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ள ஸ்கேனு நிறையா ஸ்கேன் இருக்குது. ஆனால் இத்தனை ஸ்கேனும் நாங்கள் எடுத்துட்டு இவ திருப்பியும் ஸ்கேன் எடுங்க அப்படின்னாங்க. சரி, இப்போ இந்த 10 டேஸ் ஆகிடுச்சு இல்லையா, வந்தால் மேடம் சிடி புக்கு மேலே கொடுத்துருக்கேன். இல்லையே, இங்கே தானே சார் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. இல்லை மேடம், மேலே கொடுத்துட்டேன். சரி, என்ன நான் மேலே அங்கே போயிட்டு ஆஃபீஸில் அங்கே இருக்கார். அவர்கிட்ட கேட்டால், மேடம் இங்கே கொடுக்கல மேடம், கீழே தான் மேடம் இருக்கு. நான் சொன்னேன் உங்ககிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காருங்க. இல்லை மேடம், எங்ககிட்ட கொடுக்கல, எங்ககிட்ட கொடுக்கல மேடம், அங்கே தான் இருக்கும். திருப்பி அங்கேருந்து வந்து இங்கே கேட்குறேன், ஏன்ப்பா தம்பி நீங்கள் கொடுத்துட்டேன்றீங்க, அங்கே கொடுக்கலன்றாங்க. யார்கிட்ட தான் இருக்குது சிடி புக்கு? எனக்கு இப்போ நான் மாத்திரை வாங்கணும், இன்ஜெக்ஷன் அதில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸ்ரேவும் அதில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. கேட்டவுடனே, இல்லை மேடம் அப்படி இல்லை, மேலே தான் இருக்குது. நான் சொன்னேன் மேலே இல்லைன்னு சொல்கிறாங்க. திரும்பி நீங்கள் கீழே மேலே தான் இருக்குன்றீங்க. மேலே எப்படி இருக்கும், நம்ம சின்ன குழந்தைங்களா? மேலே போயிட்டு கீழே வந்துட்டு, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு. நான் கேட்டுட்டேன் இப்போது, தம்பி கரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு வர்ற மட்டும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். ஆ சரி மேடம், நான் கூப்பிட்டு நான் இது பண்ணி தரேன். ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு நீங்கள் இது பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க. காப்பீடு திட்டம் கொடுக்குறீங்க, அதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு நல்ல பதில் கொடுங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? இங்கேயும் அங்கேயும் சின்ன பசங்களா அலையிறதுக்கு, வயசானவங்க லேடிஸு ஜென்ஸு பாவமாக இருக்கு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏறுறதும் இறங்குறதும், போ மாடிக்கு போங்க, இன்னொரு மாடிக்கு போங்க, மேலே போங்க. லிஃப்டாக இருக்கு போகிறதுக்கு, லிஃப்ட்டும் வேலை செய்ய மாட்டேங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? மேலே போயிட்டு வந்துட்டு, மேலே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தா நீங்கள் எங்ககிட்ட தான் நம்ம உடைக்கணும். ஏன் வந்து இங்கே இல்லை மேலே இருக்குன்றீங்க, மேலே எல்லாம் கீழே இருக்குன்றீங்க. அங்கே கேட்டால், மேடம் கீழே இருக்குன்றாங்க. கீழே இருந்து கேட்டால், இல்லை மேடம் மேலே இருக்குன்றாங்க. என்ன திருப்பி திருப்பி போயிட்டு வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி 10 வாட்டி எண்ணெய் அலை வைக்கிறீங்களே, இந்த மாதிரி பாவம் வயசானவங்க இருக்காங்க, இந்த வயசானவங்களாம் இருக்காங்க, பாவமாக இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் எந்த நிலைமை? டக்கு டக்குன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டியதானே? ஸ்கேனு பார்க்கலாமே, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். என்ன அதே மாதிரி மாத்திரை பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. நம்ம கவர்மெண்ட்டு வந்து குறை சொல்ல முடியாது, அவங்க வந்து கடமை செய்கிறாங்க. ஸ்டாலின் அண்ணன் வந்து எல்லாருக்கும் காப்பீடு திட்டம் கொடுத்து, சில இதுக்கு தான் ஸ்கேனு, மற்றதுக்கு கிடையாது. சில இதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணணுன்னு இருக்காங்க, பரவாயில்ல. சில இதுக்கு பண்ண முடியல, பரவாயில்ல. நமக்கு எவ்வளோ இது 6000 7000 போது இங்கே பாதி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஏழைகள்னால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம என்ன 20 லட்சம் 30 லட்சம் வச்சுக்கிட்டு பண்ண முடியுமா?
அதுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கா? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ கஷ்டப்படுத்தினா எப்படி தான் வருவாங்க? அப்போ ஏழைகள் வாழவே முடியாதா? இந்தியாவில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு இது இல்லையா? எங்கள் பேரில் கடன்லாம் வாங்கிடுவீங்க, ஆ எல்லார் பேர்லேயும் கடன் வாங்குறீங்க, ஏன் எங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்ய மாட்டேன்றீங்க? ஏன் இந்த மருத்துவர்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க? சில மருத்துவர்கள் மேலே தரணின்னு டாக்டர் இருக்கார், ரொம்ப அருமையான ஒரு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தரணின்னு பேர். அப்புறம் வந்து மகாலட்சுமின்னு ஒரு டாக்டர் இருக்கார், லேடி டாக்டர், ரொம்ப நல்ல பொண்ணு. நிறைய பேர் இருக்காங்க, இஎன்டியில் இருக்காங்க. கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லுவாங்க, இப்படி சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும். எனக்கு இந்த வாய் வந்திருக்கிறதுக்கு அப்படி இதாகிட்டாங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, அப்படி விட்டுறக்கூடாது, அப்படி இப்படின்னு. ஒரு நல்ல சகோதரி மாதிரி பழகிறாங்க, ஒரு அன்பாக இருக்காங்க. ஆனால் ஒன்று சிடி புக்கு, சிடி புக்குன்னு இதுதான் சிடி புக்கு, நல்லா பார்த்துங்க, ஒரு நோட்டு தான். கேட்டால் சிடி புக்குன்னு வாங்க, இந்த நோட்டு தான் சிடி புக்கு, சிடி புக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சிடி புக்குன்னா சிடி கிடையாது, இதுதான் எல்லாமே இருக்கிறோம். ஆனால் அவங்க வச்சுக்குவாங்க, தரமாட்டாங்க நம்மக்கிட்ட. ஆமாம், இதை பாருங்க, புற்றுநோயின் கதிர்வீச்சு சிகிச்சை மையம் போட்டிருக்கா. இப்போ இங்கேருந்து நான் திருப்பி போய் வாங்கணும், திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், எப்போத்திக்கும் கொண்டாந்து கொடுப்பாங்க? இப்போ வண்டியை ரோடு வழியிலே விட்டுட்டு வந்துட்டேன், சைடு லாக் கூட பண்ணல, ஸ்ட்ரைட்டாக லாக் கொடுத்துட்டு வாட்ச்மேன் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்கிறது சொல்லுங்கள் நம்ம கவர்மெண்ட்டு. இதில் கேட்டால் அமுதா அம்மாவுக்கு நாங்கள் நிறையா பணம் போட்டுவிட்டோம், அது பண்ணேன்னே எவனும் போடலடா. என் பிள்ளை வந்து 11,000 கொடுத்தான், சித்ரா வந்து எனக்கு வந்து 8,000 கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தங்க ஒரு 2,000 ஒரு தம்பி கொடுத்துருக்கு, சந்திரமகன்னு அப்புறம் 500 எனக்கு கௌதம். என்ன ஒரு காலத்தில் சுபாஷ் கூட சேர்ந்துட்டு பாவம் எடிட்டிங்கும் என் வாய்ஸும் எடுத்து எடுத்து திருடி கொடுத்து இன்றைக்கி அவங்களால கஷ்டப்படுறான். அவனுங்க அவ்வளோ கொடுமை படுத்துகிறாங்க அந்த பையனை, கௌதமை. அவ்வளோ நல்ல பையன், அழகாக இருப்பான், நல்ல பையன். என் அவன் எனக்கு 1,000 போடுறான், அம்மா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, என்கிட்ட இன்னும் இருந்தால் கொடுப்போம்மா அப்படின்னு. ஒரு சாதாரண அழகாக நகை வேலை செய்கிற பிள்ளை அது, அந்த பிள்ளை வாழ்க்கையே அந்த சுபாஷும் அந்த கோபிக்கு எடுத்துட்டான். இந்த பாவெல்லாம் இவனுங்களுக்கு எங்கே போய் தொழையும்? இந்த மாதிரிலாம் நமக்கு வருதுங்க, ஏன் இவனுங்களுக்கு வரல? பாவம் செய்கிறோம், இவனுங்களுக்கு வந்திருக்கலாமே. இப்படி நம்ம நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை நாங்கள் வந்து எப்படியோ பார்த்துட்ருக்கோம். ஆனால் பொய்யாக சொல்லிட்டு வீணாக அநியாயம் பண்ணிவிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கவன்லாம் நல்லா வாழ்கிறான், அவனுங்களுக்கெல்லாம் நோய் வராதா? நாங்கள் என்னையா பாவம் செஞ்சோம்? எல்லாம் பணக்காரங்களுக்கு வரணும், எவ்வளோ செலவு பண்ணுறது? கண்ணெல்லாம் சரியான வலி எனக்கு, கண்ணு தலை வலி, திருப்பி அந்த கட்டிக்கிட்ட பிளாக்காக இருக்குது, அந்த கட்டி வந்து திருப்பி அந்த கட்டி இல்லாமல் இருந்தது அந்த கரண்ட் வைக்கும்போது, இப்போ திருப்பி வந்திருக்கு. அதனால தான் சரி இன்றைக்கி இந்த ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்கேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்துடலான்னு வந்தால் இங்கே இவ்வளோ லேட் ஆகுது, இதோ போகிறேன் அதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சில டாக்டர் தான் அப்படி இருக்காங்க, ஆனால் நிறைய டாக்டர் நல்லவங்க இருக்காங்க. அது கவர்மெண்ட் மருத்துவமனையிலேருந்து நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. இது நர்ஸுங்கள்லாம் அவங்களுக்கு சூடில் கத்துறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறையினர்லாம் வந்து கோபமாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க பேசுகிறாங்கன்னு, அவங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம், அந்த மாதிரி தான் டாக்டருங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம். இவங்கெல்லாம் வந்து நல்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து வேலை செய்யணும். ஆமாம், இல்லைன்னா இப்படி தான். இப்போ நமக்கு கூட எவ்வளோ மன கஷ்டம், நமக்கு எங்கே சிகிச்சை கொடுக்குறாங்க? சிகிச்சை கொடுக்குற இடத்துல கூட நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, பயமாக இருக்குது. எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, அவங்களெல்லாம் பார்க்கும்போது. தைரியமாக பாருங்கள், நான் வந்தேன், வந்து எனக்கு கூப்பிட்டு வாங்க, அவரை கூப்பிட்டு வாங்க, ஹெச்ஐ கூப்பிட்டு வாங்க. அவர் தரணி சார் இருப்பார், அவர் கொஞ்சம் நல்லவர். அவர் பார்த்தோன்னே சிரிச்சுட்டு என்னம்மா எப்படிமா நல்லா இருக்கான்னு, அவர் இப்போ பார்த்தோன்னே கேட்பார், என்ன ஆச்சுமா ஏதாச்சுமானு. சரிண்ணா உக்காந்துட்டேன், இப்போ போய் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், சரி அந்த நான் வீட்டுக்கு வந்துட்டு கால் பேசுகிறேன், இல்லை எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக பேசுகிறேன் வீட்டுக்கு வந்து.